அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு சமயம் ஒரு பையனுக்கு ரொம்ப மனக்கஷ்டம். மகாபெரியோட தர்சனம் பண்ணுறதுக்காக ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தான். ரொம்ப மன வருத்தத்துலேயும் மனசஞ்சலத்துலேயும் இருந்தான். ரொம்ப மனக்குழப்பம் வேற ஒரு மாதிரியாக இருந்தான். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட, ஆற்றுல என்னோடய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்பவும் ஒரே சண்டை, ஆற்றுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுனான் அந்த பையன். ஸ்ரீபெரியவா அவனை திருப்பி கேட்ட கேள்விதான் ஆச்சரியத்தை தந்துடுத்து. உன் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரமோ, அக்கா தங்க ரெண்டு பேரும் அவருக்கு வாக்கப்பட்டிருக்காளோ அப்படின்னு கேட்டார் பெரியவா. ஆமாம் ஆமாம் அப்படின்னா அந்த பையன். பெரியவா சொன்னார், மூத்த தாரத்துக்கு குழந்தை பிறக்கலன்னுட்டு ரெண்டாவதாக அவளோட தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த காலத்து பழக்கம். அப்புறம் மூத்த தாரத்துக்கு குழந்தை பிறந்துடும், அப்போது ஆற்றுல ஒரே ரகலை தான், அப்படித்தானே அப்படின்னார். ஆமாம் ஆமாம் பெரியவா, பெரியவா சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை, அவ்வளவும் உண்மை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அந்த பையன். பெரியவாளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியணுட்டு ரொம்ப ஆச்சரியம் அந்த பையனுக்கு. அப்புறம் இதுக்கு விமோசனம்னா என்ன பெரியவா அப்படின்னு கேட்டான். பெரியவா விமோசனத்துக்கான அறிவுரையை சொன்னார். நீ உன்னோட சித்தியாத்துக்கு போய் இருந்துண்டு, அவளுக்கு சுசுறுஷை செஞ்சுண்டு, உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிண்டு, அவள்கிட்ட ரொம்ப அன்பாக பிரியமாக இருந்தேன்னாக்க அப்புறம் உங்கள் ஆற்றுல சண்டையோ சச்சரவோ ஒன்றுமே இருக்காது அப்படின்னார். இளையவாளுக்கு குழந்தை இல்லை, அதனால் இவனே அவளுக்கு குழந்தையாக பிரியமாக இருந்துட்டாக்கா எப்படி சண்டை வரும்? என்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் பாருங்கோ, ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் கொடுத்துருக்கார். சண்டைங்கிறது கோபத்தால் வர்றது, கோபம் அப்படிங்கிறது ஏமாற்றத்தால் வர்றது, ஏமாற்றம்ங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கறதுனால வர்றது. அதனால் சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னாக்கா ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ரொம்ப எதிர்பார்க்கலைன்னா கோபம் வராது, கோபம் இல்லைன்னா சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை, ஆமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோபங்கிற ஒரு எதிரிக்கு மனசில் இடம் கொடுக்காத இருந்தாக்கா எப்போவுமே நிம்மதியாக வாழலாம். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்புங்கிறது ரொம்ப வசதி. அது இதை செஞ்சால் அன்பாக இருப்பேன், அதை கொடுத்தா அன்பாக இருப்பேன், அன்பாக இருந்தால் திரும்பி நானும் அன்பாக இருப்பேங்கிறதெல்லாம் பிஸ்னஸ் மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. கூடிய மட்டும் பிரதிபலன் பார்க்காம அன்பு செலுத்த முயற்சி பண்ணணும். அன்பால் கோபத்தை ஜெயிக்கணும், கண்டிப்பாக அது முடியும். அன்பால் எதையுமே சாதிக்க முடியும். இந்த அன்புங்கிறது ஒரு சொல் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அன்பை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி அதுக்கு கண்டிப்பாக வெற்றி தான். அன்பே சிவம் அப்படின்னு சிவத்தையே அன்பாக சொல்லியிருக்கா பாருங்கோ. நம்ம மனசில் அன்பு வந்துடுதுன்னாக்கா ஆற்றுல சந்தோஷம் நிம்மதி எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். அதே கோபம் பொறாமை சண்டை இருக்கிற இந்த இடத்துலலாம் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் ஜாஸ்தி இருக்கும். அதுவே அன்பாக இருக்கிற ஆற்றுல வந்துட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கோபம் மற்றவாளை மட்டும் கஷ்டப்படுத்தாது, அது நம்மளையே அழிச்சிடும், ஹெல்த் போயிடும் கண்டிப்பாக. ரொம்ப கோவப்பட்டோம்னாக்கா கோபத்தை நாம் அழைக்கலைன்னா கோபம் நம்மளை அழிச்சிடும். அன்பை நாம் வளர்த்தோம்னாக்கா அது நம்மளை வளர்த்து எடுக்கும். ரப்பர் பந்து மாதிரி தான். நியூட்டன் தேர்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நாம் எதை கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். அதனால் நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். நம்மக்கிட்ட பிரத்தியார் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்மளுடைய நடத்தை தான் முடிவு பண்ணும். சண்டை சச்சரவு கோபம் பொறாமை இதெல்லாம் இல்லாத அன்புமயமாக இருக்கிற ஆற்றுல தான் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவாள். அதனால் நமக்கு எது வேணுங்கிறத யோசித்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.